ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மல்டி டாஸ்கிங் ஹியூமன்ஸால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மல்டி டாஸ்கிங் அப்படின்னா என்னென்னா, ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்கிறது தான் வந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, நம்ம வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்றதா இருக்கட்டும், யார் கூட பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வரக்கூடிய கால்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மல்டி டாஸ்கிங் கீழே தான் வரும். இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம மல்டி டாஸ்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம ரியலாக என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நம்ம ஜம்ப் ஆகிட்டே இருக்குமே தவிர ஒரே நேரத்தில் நம்ம ரெண்டு வேலை செய்ய மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் வந்து அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மா கிட்ட ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். உடனே அவன் கையில் இருக்க மொபைல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்றதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் வந்து அதில் இன்வால்வ் ஆகிட்டு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பித்த உடனே அவன் சொல்ல வந்த விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல மறந்துடுறான். ஸோ இப்போ ஏன் நம்மளால் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றத வந்து நான் ஒரு டெஸ்ட் மூலமா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் மல்டி டாஸ்க் அப்படின்ட்டு கேபிட்டல்ஸில் எழுதுகிறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு லெட்டருக்குமே நான் நம்பரிங் பண்ணுறேன். இப்போ அதே ஒயிட் ஷீட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, வந்து ஒரு லெட்டர் அண்ட் ஒன் நம்பர் அப்படின்ட்டு நான் வந்து ஆல்டர்னேட் பண்ணி எழுத போகிறேன். செகண்ட் டைம் எழுதும்போது எனக்கு லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஏன் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்றதையும், அதுக்கப்புறமா நம்ம அந்த டைமில் வந்து நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஒரு டாஸ்க் தேவையான ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் நம்ம பிரெயினோட ஃப்ரண்ட் போர்ஷனான ப்ரீஃப்ரான்டல் லோப் தான் காரணம். மல்டி டாஸ்க் அப்படின்றத வந்து டாஸ்க் ஒன் அப்படின்ட்டு நம்பரிங் பண்ணுறத டாஸ்க் டூனு வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறப்போ ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒவ்வொரு நேரத்தில் எழுதுறதுனால நம்ம பிரெயின் ஈஸியாக ரிசீவ் பண்ணிவிட்டு அது அதோட வேலையை ஈஸியாக பண்ணி முடிச்சிடும். செகண்ட் டைம் நம்ம ஒன் லெட்டர் ஒன் நம்பர் அப்படின்னு எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கான ரூல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த டாஸ்க்ல இருந்து செகண்ட் டாஸ்க்கு போகிறோம் இல்லை, அதை வந்து நம்ம கோல் ஷிஃப்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்கோட ரூல்ஸ் ஆஃப் ஆகிட்டு செகண்ட் டாஸ்க்கான ரூல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்படி பண்ணுறதுனால ஏன் நம்ம டிஃபிகல்ட் ஆகும், நேரமும் அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டாஸ்க் ஒன்லேருந்து டாஸ்க் டூ ஷிஃப்ட் ஆகும்போது இருக்க அந்த டைம் கேப்பை தான் நம்ம ஷிஃப்டிங் காஸ்ட்னு சொல்லுவோம். இதோட அளவு கம்மியாகவே இருந்தாலும் நம்மளை அறியாமலே நிறைய தடவை ஒரு டாஸ்க்லேருந்து இன்னொரு டாஸ்க் ஷிஃப்ட் ஆகுறதுனால நிறைய டைமும் வீணாகும். சம்டைம்ஸ் அப்படி பண்ணுறதுனால நிறைய எரர்ஸும் ஆகும். மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ஒரு மெத்தாகவே இருந்தாலும் நம்ம அதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னா வந்து டோபமைன், செரட்டோனின் அப்படின்ற ரெண்டு ஹார்மோன். இந்த ஹார்மோன்ஸ் என்னன்னா வந்து ஒரு ரிவார்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, நம்ம ஒரு வேலையை வந்து நம்ம நினைச்ச மாதிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து என்னன்னா இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் தான். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறோன்ற பேரில் நம்ம ரெண்டு மூணு வேலையை செய்யும் போது நம்மளுக்கு வந்து அந்த வேலையை வந்து லேட்டாகவே முடித்தாலும் நம்ம ஒரே நேரத்தில் நிறைய வேலை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகிறதுக்கு இந்த ரெண்டு ஹார்மோனும் காரணமாக இருக்குது. அதனாலேயே நம்ம மல்டி டாஸ்கிங்கை வந்து விடாமல் நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம பிரெயின்க்கு என்ன ட்ரெயின் பண்ணாலும் அதுக்கு ஈஸியாக கற்றுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மல்டி டாஸ்கிங்கையுமே வந்து அவங்க ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட்லாம் நினச்சிருக்காங்க. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் என்னென்னா, நம்மளால் ஒரு டாஸ்க்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனும் அதை எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறதுன்றதை வந்து மட்டும்தான் நம்மளால் வந்து ட்ரெயின் பண்ண முடியுமே தவிர மல்டி டாஸ்க், அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவாய்ட் மல்டி டாஸ்கிங், டூ மோனோ டாஸ்கிங்.